மனித குலத்துக்கு ஏற்படும் தீங்குகளை எடுத்துரைத்து, மது ஒரு நஞ்சு, அதை நெஞ்சிலே பதிய வைக்க வேண்டும் என்பதை அழுத்தமாக நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மக்கள் மருத்துவர் கு. சிவராமன் அவர்களே, எனக்கு முன்னர் நாம் ஏன் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் என்பதை விரிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், செங்கல்பட்டு வடக்கு பகுதியில் பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களே, தாம்பரம் வடக்கு பகுதி பொறுப்பாளர் சிறுத்தை வி. கிட்டு அவர்களே, தாம்பரம் தெற்கு ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களுக்கும் சேர்ந்து பனையூர் பாபு, சிறுத்தை கிட்டு, சூரா ராஜ்குமார், ரூபகாந்தா ஆகிய தோழர்களே, செங்கை தெற்கு, செங்கை மேற்கு, செங்கை மையம் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கான மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களாக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, சூக்கா ஆதவன் அவர்களே, வே. சுற்றரசி அவர்களே, சுடர்மொழி அவர்களே, காஞ்சி தெற்கு, வடக்கு, மாநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள் ஆ. பாலசிங்கம் அவர்களே, பாசறை செல்வராஜ் அவர்களே, பொம்மல் ஷானவாஸ் அவர்களே, திருவள்ளூர் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் நீலவானத்து நிலவன், கௌதமன் கோபு, நெடுஞ்செழியன், விஜயா ஞானசேகரன் ஆகிய தோழர்களே, திருவள்ளூர் மையம், ஆவடி மாநகரம் ஆகிய மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள தோழர்கள் இரா. செல்வம் அவர்களே, வழக்குரைஞர் பிரவீன் சந்தர் அவர்களே, ரோசி வேலாயுதம் அவர்களே, வடசென்னை கிழக்கு, வடசென்னை மேற்கு ஆகிய இரு மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள தோழர் கௌதம சன்னா அவர்களே, புனித அரசு அவர்களே, சா. அம்பேத் வளவன், சே. பொற்கொடி ஆகிய தோழர்களே, வடசென்னை வடக்கு மற்றும் வடசென்னை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கு பொறுப்பேற்றுள்ள வழக்குரைஞர் தமிழினியன் அவர்களே, அன்புச்செழியன் அவர்களே, இரா. மல்லிகை அரசி அவர்களே, சென்னை மையம், சென்னை கிழக்கு, சென்னை மைய கிழக்கு, சென்னை மேற்கு, சென்னை வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கான பொறுப்பை ஏற்று களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் எஸ். எஸ். பாலாஜி, வழக்குரைஞர் கதிர்நிலவன், மங்கையர்க்கரசி, கிரண் சர்மலா சர்மிளா ஆகிய தோழர்களே, மேற்கு சென்னை, தென் சென்னை, வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் வழக்குரைஞர் தா. பார்வேந்தன் அவர்களே, வேளச்சேரி ரவிசங்கர், பா. யாழினி, வி. ஆர். ஜெயந்தி ஆகிய தோழர்களே, தென் சென்னை மையத்தை, தென் சென்னை மையம், தென் சென்னை தெற்கு ஆகிய மாவட்டங்களுக்கான பொறுப்பாளர்கள் இரா. பன்னீர்தாஸ், இரா. ஆதிமொழி, ஜே. முபாரக், இரா. செஞ்சோலை, காஞ்சனா ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் மூத்த பொறுப்பாளர்கள் சூக்கா விடுதலை செழியனவர்களே, முதன்மை செயலாளர் ஏ. சி. பாவரஸ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் இரா. நற்சோனை அவர்களே, இந்த பகுதியில் இந்நிகழ்வு வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் அவர்களுக்கு உற்ற துணையாக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற நகர பொறுப்பாளர்கள்
மணிமாறன், வீரா, அருள், குட்டி சிவா, அன்பு, ராஜ்குமார், விடுதலை, இளஞ்சன், இளஞ்சனா கலைஞனா, விடுதலை இளஞ்சன், குருமூர்த்தி, தலித் சுதாகர், மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த லதா, தாஜ், நிஷா, தீபா, பிரபாகரன், சிறுத்தை லோகு ஆகிய தோழர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, திரளாக பெருந்திரளாக வந்திருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்னிக்கவும், மாவட்ட செயலாளர்கள் பெயர்களை படிக்கவில்லை என்பதை அறிவுறுத்தியிருக்கிறீர்கள். மாவட்ட செயலாளர்கள் செங்கை, வடக்கு கேது என்கிற தென்னவன், தாம்பரம் மாநகர் தெற்கு பொறியாளர் சாமுவேல், தாம்பரம் மாநகர் வடக்கு திருநீர்மலை தமிழரசன், செங்கை தெற்கு காஞ்சி மு தமிழினி, மேற்கு வழக்குரைஞர் பொன்னிவளவன், மையம் வா கனல்விழி, காஞ்சி தெற்கு தீவா எழிலரசு, வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகாதேவி, காஞ்சி மாநகர் மாவட்ட செயலாளர் வழக்குரைஞர் மதி ஆதவன், திருவள்ளூர் கிழக்கு நீலமேகம், மேற்கு தளபதி சுந்தர், மையம் அருண் கௌதம், ஆவடி மாநகர் மு ஆதவன், வடசென்னை கிழக்கு சி சவுந்தர், மேற்கு நா உஷாராணி, வடசென்னை வடக்கு சாய் இளங்கோவன், தெற்கு து அப்பூன், மையசென்னை கிழக்கு வழக்குரைஞர் சாரநாத், மையசென்னை மேற்கு பா வேலுமணி, மையசென்னை வடக்கு சேத்துப்பட்டு இளங்கோ, மேற்கு சென்னை தேவ ஞான முதல்வன், தென் சென்னை வடக்கு கரிகால் வளவன், தென் சென்னை மையம் சைதை மா ஜேக்கப், தென் சென்னை தெற்கு வழக்குரைஞர் தா இளையா ஆகிய மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மாநாட்டை நாம் எவ்வாறு வெற்றிகரமாக நடத்தப் போகிறோம் என்பது குறித்து ஒரு கலந்தாய்வு கூட்டம். வழக்கமாக நாம் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் இதுபோல மண்டல வாரியாக சந்திப்பதுண்டு. இந்த முறை மிக குறுகிய கால இடைவெளி இருப்பது சற்று பதற்றமாகத்தான் இருக்கிறது. இன்னும் 20 நாள்கள் தான் உள்ளன. ஆனால் எப்போதும் போல இந்த மாநாட்டையும் நீங்கள் வெற்றிகரமாக நடத்தி தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது. மிக குறுகிய கால இடைவெளி, 20 நாள்கள் தான் உள்ளன. ஒரு மாதத்திற்கு முன்பே நாம் அறிவித்து விட்டோம். ஆனால் வெவ்வேறு பணிச்சுமைகளின் காரணமாக போதிய கவனம் செலுத்த இயலவில்லை. ஆகஸ்ட் 12 வரையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர், அதனால் டெல்லியிலே இருக்க நேர்ந்து விட்டது. அதன் பின்னரும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி. எனவே இந்த சுற்றுப்பயணத்தை சற்று தள்ளி தொடங்கியிருக்கிறோம். இந்த பட்டியலையும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கான பட்டியலை தயாரிப்பதிலும் ஒவ்வொரு முறையும் பெரிய போராட்டமாக இருக்கிறது. இன்னும் கூட பல பேர் என் பெயர் இல்லை, உன் பெயர் இல்லை என்கிற புகார்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலருக்கு ஏன் இந்த மாவட்டத்தில் என்னை போட்டீர்கள், அந்த மாவட்டத்தில் போடலாம், அந்த மாவட்டத்தில் ஏன் போட்டீர்கள், இந்த மாவட்டத்தில் போட்டிருக்க வேண்டும் என்ற குறைபாடுகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. எத்தனை முறைதான் திருத்த பட்டியல் வெளியிட முடியும்? தோழர்கள் தயவுகூர்ந்து பொறுத்திருள வேண்டும். இடையில் இருப்பது இன்னும் 3 வாரங்கள் கூட இல்லை. மிக குறுகிய கால இடைவெளி, இது ஒரு இடைக்கால
பணிக்குழுக்கள் அவ்வளவுதான். அங்காங்கே நம்மால் முடிந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும், மாநாடு வெற்றி பெற வேண்டும். ஒரு நல்ல தொடக்கம் பாதி வேலை வெற்றி என்று சொல்வார்கள். ஒரு நல்லபடியாக தொடங்கினா அது 50% வேலை சக்சஸ் ஆன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஈரோடு முத்துசாமி அவர்கள் நேற்றோ இன்றோ கொடுத்த ஒரு பேட்டியில் இன்று சில மணி நேரத்திற்கு முன்னால் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு படிப்படியாக கடைகளை மூடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது மகிழ்ச்சியை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது. ரொம்ப கூடுதலாக ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மதுக்கடைகளை நடத்துவதில் முதல்வர் அவர்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனால் உடனே அதை செய்ய முடியாது, உரிய நேரம் வருகிற போது செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அறிவித்து ஒரே நாள் தான் ஆகிறது. 10ஆம் தேதி செய்தியாளர் சந்திப்பிலே நாம் இதை குறிப்பிட்டோம். நேற்று ஒரு நாள் 11ஆம் தேதி. இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்களுடைய பதில் நமக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் என்று மேடைகளில் நாம் கேட்டிருக்கிறோம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று. மகேசன்னா மாமன்னன். உச்ச நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பெல்லாம் ஒரு தீர்ப்பல்ல, மக்கள் தீர்ப்பு தான் இறுதியானது என்பதுதான் ஜனநாயகத்தில் ஒலிக்கும் குரல். வேளாண் சட்டங்களை இந்திய ஒன்றிய அரசு எதிர்கட்சிகளை எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் தனக்கு இருக்கிற பெரும்பான்மை பலத்தை கொண்டு அதிரடியாக அடாவடியாக நிறைவேற்றியது. எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நம்மை மதிக்கவில்லை. ஆனால் ஓராண்டு காலத்திற்கு மேலாக, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சார்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் இப்போது நினைத்தால் கூட எனக்கு சிலிர்க்கிறது. எப்படி ஒரு நம்பிக்கை இந்த மக்களிடத்தில்! கடுமையான பனி, சில நாட்களில் மழை, கொளுத்தும் வெயில் என்று மாறி மாறி சுற்றுச்சூழல் இருந்த வேளையிலும் பொருட்படுத்தாமல் தலைநகர் டெல்லிக்கு செல்லுகிற பெருஞ்சாலைகள் நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் மூடுகிற வகையிலே வண்டி வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தி, ஆயிரக்கணக்கிலே மக்களை கொண்டு போய் நிறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் அறவழியில் நடந்திருக்குமா? இதற்கு முன்பு அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. விடுதலை போராட்டத்தில் கூட இப்படி தொடர் போராட்டம் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர் போராட்டம் 1.5 ஆண்டுகள் நடந்தன. எனக்கு கூட எப்படி ஜனங்க இப்படி நம்பிக்கையோடு வந்து உட்கார்றாங்க, இந்த கவர்மெண்ட் யாரையுமே பொருட்படுத்தலை, எதிர்கட்சி தலைவருடைய குரலை மதிக்கலை, அது சட்டமாகிவிட்டது, நடைமுறைக்கு வந்துவிட்டது, இனி என்ன செய்ய முடியும்? 35 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கிற எனக்கே அப்படித்தான் தோன்றியது. ஆனால் மக்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோடு தொடர்ந்து போராடினார்கள். நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அங்கே போராட்டம் நடந்த இடத்திற்கே போய் 3 மணி நேரம் அவர்களோடு இருந்துவிட்டு தான் வந்தோம். விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். என்ன நடந்தது? பஞ்சாப் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் வேறு வழியே இல்லாமல் பாஜக தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு 2 அவைகளிலும் நிறைவேற்றிய சட்டத்தை குடியரசுத் தலைவர்
அங்கீகரித்த சட்டத்தை நடைமுறையில் இருந்த அந்த நான்கு சட்டங்களையும் திரும்ப பெற்றுக்கொண்டது இந்திய ஒன்றிய அரசு. மக்களவை மாநிலங்களவை என்கிற உயர்ந்த பாராளுமன்ற அவையை விடவும் மக்கள் பெரிதானவர்கள், மக்கள் போராட்டம் பெரிது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால் என்ன பண்ண முடியும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கவே கூடாது. எந்த தீர்ப்பையும் திருத்தி எழுத முடியும் என்பதற்கு வேளாண் பெருங்குடி மக்களின் போராட்டம் ஒரு சாட்சியமாக நமக்கு இருக்கிறது. நான்கு சட்டங்களையும் விட்ரா பண்ணிட்டாங்க, அந்த சட்டம் கிடையாது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்கு வங்கி என்பதோடு எப்போதும் பிணைந்து கிடப்பவர்கள். மக்களுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு தேர்தலோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும், மக்களோடு தொடர்புடையதாகத்தான் இருக்கும். உங்களால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் உங்கள் குரலை அவர்கள் கேட்பார்கள். அதுவரையில் என்ன செய்தாலும் கேட்க மாட்டார்கள். அவங்களுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனுஷனை பார்த்தா ஒரு ஓட்டு போகுதுன்னு தான் நினைப்பான். ஒரு மனிதன் நடந்து போகிறான் என்று பார்க்க மாட்டான், ஒரு ஓட்டு நகர்ந்து போகிறது என்று தான் பார்ப்பான். இந்த ஊரில் 300 பேர் குடியிருக்கிறார்கள் என்று பார்க்கணும், 300 ஓட்டு இருக்கு அப்படிதான் சொல்லுவான் பேசும்போதே. கான்வர்சேஷன்ல இந்த ஓரில் 300 ஓட்டு இருக்குது, 300 மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இந்த ஊரில் 300 ஓட்டு இருக்குது. ஒரு கம்மாடிட்டியாக தான் மனிதன், அரசியல்வாதி மனிதர்களை பார்க்கிறார்கள், ஓட்டாக பார்க்கிறார்கள். அந்த 300 ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கிறத காது கொடுத்து கேட்பான். எதிராக போகும் என்றாலும் காது கொடுத்து கேட்பான். மக்களிடம் இருக்கிற சென்டிமெண்ட்ஸ், சாதி உணர்வோ மத உணர்வோ அல்லது எந்த விதமான உணர்வோ, அந்த உணர்வை அரசியல் கட்சிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்களுக்கான ஒரு உத்தி. அது சாதியை அரசியல்வாதிகள் உருவாக்கவில்லை, ஏற்கனவே இருக்கிற சாதி உணர்வை அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். மத உணர்வை அரசியல்வாதிகள் தூண்டவில்லை, ஏற்கனவே மக்களிடத்தில் இருக்கிற மத உணர்வை தங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று திட்டமிடுகிறார்கள். ஆகவே மக்களை அரசியல் தலைவர்கள் எவ்வாறு பயன்படுத்திய முயற்சிக்கிறார்களோ, பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, அதை போல் அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைவர்களின் இந்த சென்டிமெண்ட்ஸ், ஓட்டோடு தொடர்புடைய அந்த உணர்வு இருக்கிறதே, அதை மக்கள் நாடு பிடித்து புரிந்து கொண்டால் அரசியல் தலைவர்களை எளிதாக கையாள முடியும், எத்தகைய தீர்ப்பையும் திருத்தி எழுத முடியும். நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை திரும்ப பெற வைக்க முடியும். அதற்கு ஒரு சான்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற அந்த போராட்டம். இதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் எப்போதும் போராடுகிற குணத்தை இழந்துவிடக்கூடாது, போர்க்குணத்தை இழந்துவிடக்கூடாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்பவும் நம்ம ஒரு ஃபைனல் இதுக்கு போயிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து போராடுகிற போது, கட்டுக்கோப்பாக இருந்து போராடுகிற போது, அறவழியில் போராடுகிற போது, ரெண்டு வரியும் நீங்க அண்டர்லைன் பண்ணணும், கட்டுக்கோப்பாக இருந்து போராடுகிற போது. ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நம்ம வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தா கூட அதுல ஒரு டிசிப்ளின். கும்பலா சிதறக்கூடாது. அந்த டிசிப்ளின் எப்ப வரும் சொன்னா, ஒருமித்த சிந்தனை இருக்கிற போதும்,
தலைமை சொல்லுகிற வழிகாட்டுதலை பின்பற்றுகிற போதும் அந்த டிசிப்ளின் உருவாகும். இல்லைன்னா என்ன ஆகுனா கும்பல், கும்பல்னா என்ன ஒரு மாபு, மாபுனா என்ன யாரு அவ யாருக்கு யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாரும் யாருடைய வழிகாட்டுதலையும் பின்பற்ற மாட்டாங்க, ஆளாளுக்கு வந்து கூச்சல் போட்டு களைஞ்சு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, ஸ்டேபிளாக நிற்க முடியாது. போராட்டம் நடத்துவதற்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இணைந்து நிற்க ஒரு துணிச்சல் தேவைப்படுகிறது. அது எப்போ வரும்னு சொன்னால், ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அந்த தலைமையின் கீழ் நாம் ஒருங்கிணைந்து செயல்படுகிற டிசிப்ளின், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அறவழியில் போராட வேண்டும். ஏன் அறவழியில் போராட வேண்டும்? வன்முறை என்பது நம்முடைய நோக்கத்தை சிதறடித்து விடும், இணைந்து செயல்படுகிற அந்த ஸ்டெபிலிட்டி போயிடும், அந்த நிலைத்தன்மை போயிடும். எந்த பாதிப்பும் இல்லாத இடத்தில்தான் பொதுமக்கள் நம்பிக்கையோடு அமருவார்கள், கொள்கைக்காக உடனிருப்பார்கள், போராடுவதற்கு தயாராக இருப்பார்கள், பட்டினி கிடப்பதற்கும் தயாராக இருப்பார்கள், உறங்காமல் உழைப்பதற்கும் தயாராக இருப்பார்கள். ஆனால் வன்முறை அந்த இடத்தில் வெடிக்குமே ஆனால் எல்லோரும் சிதறி போய்விடுவார்கள். ஆகவே அறவழியில் போராட வேண்டும், கட்டுக்கோப்பாக இருந்து போராட வேண்டும். அதுதான் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் நடந்தது, நான் கண்டு வியந்தது அதுதான். அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். வழி நெடுக ஆயிரக்கணக்கான வண்டிகள் அங்கேயே அவர்கள் தங்கி இருந்து அங்கேயே சமைத்து அங்கேயே படுத்து உறங்கினார்கள், சமைத்து சாப்பிட்டு விட்டு படுத்து உறங்கினார்கள். ஒரு பெரியவற்றை போய் நாங்கள் கேட்டோம், எந்த நம்பிக்கையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, அதுவும் மோடி வந்து உங்கள் போராட்டத்துக்கு மதிப்பு கொடுப்பாரா, இத்தனை நாள் ஆச்சு என்னன்னு கண்டுக்கிறாரா, உங்களை பற்றி ஏதாவது பேசுகிறாரா, எதுவுமே இல்லையே, என்ன நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு. கட்டாயம் திரும்ப பெறுவார், அவ்வளோதான் அவர் சொன்ன பதில் ஹிந்தியில். இப்போ எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்கள், கட்டாயம் அதுக்கடைகளை மூட முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தளத்தில் நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஏதோ நம்ம வந்து மற்றவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு எலெக்ஷன் கால்குலேஷன்ல வந்து நம்ம இறங்கியிருக்கிறோம், சும்மா அப்படி நம்ம சீன் போடுறோம் அப்படிலாம் சில பேர் வந்து டிபேட்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. பாதிப்புகளில் இருந்து மக்களை காப்பாற்ற வேறு யார் கவலைப்பட முடியும்? இப்படி ஒரு போராட்டம் நடத்துவதனால் தேர்தல் களத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும், 2026 தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட, இந்த நோக்கத்தில் இருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது, நழுவக்கூடாது, வழுவக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் நான் ஏதோ யாருக்கோ பதில் சொல்லுவதாக நினைக்க வேண்டாம், அந்த நோக்கத்தில் நான் பேசவில்லை. ஏன்னா இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட், இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. இதை தொட்டால் என்னென்ன மாதிரியான யூகங்கள் வரும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் இதை எடுக்க வேண்டிய தேவை, வெகு மக்கள் போராட்டமாக இதை மாற்ற வேண்டிய தேவை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு தனிநபராக இருந்து ஒரு சின்ன பேனர் இயக்கமாக இருந்துட்டு ஒரு உதிரியாக நின்று கொண்டு குரல் கொடுத்தால் அது எடுபடாது. இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் குரலாய் இதை ஒழுங்கி ஒலிக்கிறது. எனவே இதையா நாம எடுத்தோம், இதை எடுக்காம இருந்திருக்கலாம், இதையா நாம இப்படி பேசணும், இதை பேசாம இருந்திருக்கலாம், பேட்டியில உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிருச்சா,
கொஞ்சம் கவனமாக பேட்டி கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் நாம் தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதனால் எந்த விளைவுகள் நேர்ந்தாலும் அந்த விளைவுகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதுதான் முக்கியமானது. இதை உங்களுக்கு நான் முதலில் ஒரு நம்பிக்கையாக சொல்ல, நம்பிக்கையை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆளாளுக்கு ஒன்று என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அப்படியே உங்களுக்கு தங்க் ஸ்லிப் ஆயிடுச்சா? கிடையாது, ஒரு காமன் அப்பீல். எல்லாரும் வந்து மதுவிலக்கு தனித்தனியாக ஒத்துக்கிறீங்கள? ஆமாம், எங்களுக்கு மதுவிலக்கில் உடன்பாடு இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் மதுவிலக்கு வந்து ஒத்துக்கிறாங்க, மதுவை ஒழிக்கணும் ஒத்துக்கிறாங்க, மது கடைகளை மூடுவோம்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன சிக்கல், ஏன் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறந்திருக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. விடுதலை சிறுத்தைகளும் மது விளக்கு, திமுகவும் மதுவை விளக்குவோம், மதுவை ஒழிப்போம், அதிமுகவும் மதுவை ஒழிப்போம், மது விளக்கை நடைமுறைப்படுத்துவோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அதை சொல்லுகின்றன. பிறகு என்ன சிக்கல், எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஏன் இதை ஒழிக்க முடியாது? பீகாரில் எப்படி அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள், குஜராத்திலே எப்படி அது நடைமுறையில் இருக்கிறது, மிசோரம் நாகாலாந்து என்கிற அந்த வடகிழக்கு மாகாணங்களில் இது எப்படி நடைமுறையில் இருக்கிறது? மிசோரம் நாகாலாந்து சின்ன ஸ்டேட், பீகாரும் குஜராத்தும் பெரிய மாநிலங்கள். அங்கே அவர்களால் நடைமுறைப்படுத்த முடிகிறது. இந்தியா முழுவதும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும், எல்லா மாநிலங்களும் அதற்கு முன்வர வேண்டும். அதனால் தான் நான் சொல்கிறோம், ஒரு தேசிய கொள்கை வேண்டுங்கிறோம். சில பேர் வந்து இவர் வந்து திமுகவை சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவர் பூசி மெழுகி அவர் தேசிய கொள்கைன்னு வந்து அதை டைவெர்ட் பண்ணுறாருங்கிறாங்க. இதை நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும். அப்படி தான் நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு சக்தி தேவை. நாங்கள் என்ன நாங்கள் தான் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் கடையை மூடும் தான் சொல்கிறோம், அதில் எந்த தயக்கமும் எங்களுக்கு இல்லையே. தமிழ்நாட்டில் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லுகிற போது திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறது. இதை எவனும் பாராட்ட மாட்டான். அவன் கூட்டணி இருந்துகிட்டே ஏன் கேள்வி கேட்கலங்கம்மா, கேட்டுக்கிட்டு அப்புறம் ஏன் இருந்துகிட்டே அங்கே கேட்குறோம்ப்பா, வெளியே வந்துட்டு கேளுங்கம்மா. இப்போ அவன் நோக்கம் என்னன்னா அந்த கூட்டணி விட்டு நம்ம வெளியே வந்து கூட்டணியை பலவீனப்படுத்தணும், அது மட்டும்தான் அவன் நோக்கம். பேசலைன்னா ஏன் பேசலைங்கிறான், பேசுனா நீ ஏன் அங்கே இருந்துகிட்டே பேசுறேங்கிறான். அதுக்கே ஒரு கெத்து வேணும், அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் உள்ள கெத்து. தமிழ்நாட்டு அரசியலில் கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுகிற துணிச்சல் உள்ள இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். அதுக்கு பல சான்றுகளை சொல்ல முடியும், ரெண்டு சான்று சொல்றேன். ஒன்னு, ஜெயலலிதா அம்மையார் உடல்நலம் சரியில்லாமல் அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் தான் முதலில் அப்போல்லா மருத்துவமனைக்கு போனது. நான் தான் போனேன். எல்லாரும் ஏ என்ன என்ன என்னன்னு கேட்டாங்க. ஏன் உடம்பு சரியில்லை பார்க்க போகிறோம், இதுக்கும் கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, பார்க்க போனோம். அதுக்கு பிறகு தான் எல்லோரும் போய் பார்க்க போனாங்க. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, எங்கள் ஆட்டிடியூடு என்னங்கிறத சொல்கிறேன். நான் என்னுடைய அணுகுமுறை என்ன, ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன். 2009 முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரம், அதற்கு முன்னதாகவே வண்டியை சுற்றி வளைத்துக் கொண்டது சிங்கள படை. வன்னி காட்டில் புலிகளை சுற்றி வளைத்துக் கொண்டது. அந்த ஜனவரி மாதத்திலிருந்தே நாம் நம்முடைய போராட்டத்தை தொடங்கிவிட்டோம். 1998 ஜனவரியிலிருந்தே அதாவது 99 ஜனவரியிலிருந்து உண்ணாவிர நிலை போராட்டம், அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்ந்து அந்த பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ எந்த கூட்டணியில் இருந்தோம்னா திமுக கூட்டணியில் தான் இருந்தோம். அப்போ யார் அரசாங்கத்தை நடத்தியது என்றால் திமுக தான் அரசாங்கத்தை நடத்துச்சு. அப்போ நாங்கள் நடத்தின போராட்டம், போலீஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு தெரியுமா,
திமுக அரசை கவிழ்ப்பதற்கு திருமாவளவன் முயற்சிக்கிறார். அதான் ரிப்போர்ட் போனது. ஆனால் நாங்கள் கூட்டணிக்குள்ள இருந்தோம். இதுவரையிலும் ஒரு நபர் கூட கூட்டணிக்குள்ளேயே இருந்து கொண்டு இப்படி ஒரு துணிச்சலான முடிவை திருமாவளவன் எடுத்தார் என்று தமிழ்நாட்டில் ஒரு நபர் கூட பாராட்டி சொன்னதில்லை. அவ்வளவு காழ்ப்புணர்ச்சி வன்மம் ஒரு நபர் கூட சொன்னதில்லை. கூட்டணியில் இருந்துட்டு அந்த முடிவை நான் எடுத்தேன். எல்லா கட்சி தலைவர்களையும் போய் வீடு தேடி போய் பார்த்தேன். மருத்துவர் ராமதாஸ் உட்பட எல்லாம் பொங்கல் கொண்டாடுறதுல தான் ஆர்வமாக இருந்தாங்க. அன்றைக்கு பொங்கலை கொண்டாடாமல் மக்களுக்காக போராட்ட களத்தில் இருந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொங்கல் நடக்கிறப்ப இதே மறைமலை நகரில் தான் சாகுவரை உண்ணாத நிலை அறப்போராட்டம். அன்னைக்கு இவர்கள்லாம் உண்மையானவர்களாக இருந்திருந்தால் என்னோட வந்து உட்கார்ந்தது ஊக்கப்படுத்தி இருக்கணும். கொடுத்துருவல்ல வழி இல்லாமல் அந்த போராட்டத்தை நாலாவது நாள் நாம் திரும்ப பெற நேர்ந்து விட்டது. அதுவும் மருத்துவர் ராமதாஸ் கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில். அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். ஆற்காடு வீராசாமி அவர்கள் நேரிலே வந்து தலைவர் சொன்னார் போராட்டம் வேண்டாம் கைவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். உடன்படவில்லை. தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் நேரிலே வந்து நீங்கள்லாம் எப்படி உண்ணாவிரதமாக இருக்கலாம், உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் காந்தியவாதிகள் இருக்கிற போராட்டம், கைவிடுங்கள் என்று அறிவுறுத்தினார். பார்க்கலாங்க ஐயா, நான் யோசிக்கிறேங்க ஐயான்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டோம். அன்றைக்கு இருந்த உளவுத்துறை திருமாவளவன் சசிகலா நடராஜன் அவர்களோடும் பழன் நெடுமாறன் அவர்களோடும் சேர்ந்து கொண்டு இந்த அரசுக்கு எதிராக சதி செய்கிறார், அவர் கூட்டணி மாறுவதற்காக இந்த வேலையை செய்கிறார் என்ற அறிக்கையை தந்தார்கள் அப்போது. ஏன்னா நான் இப்ப வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம். போராட்டம் அது திமுகவுக்கு நெருக்கடி தருவதாக மாறுகிறது. நாங்கள் திமுக தோழமை கட்சி. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முடிவை வேறு எந்த கட்சியாவது எடுக்குமா, எடுத்திருக்குமா? விடுதலை சிறுத்தைகளை தவிர தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு முடிவை எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாலு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். ஆனால் யாருடைய கணிப்பும் உண்மையாகவில்லை. நாங்கள் மறுபடியும் எந்த கூட்டணியில் இருந்தோமோ அந்த கூட்டணியிலேயே தொடர்ந்தோம். அது வேறு, அது அரசியல் தொடர்பான நிலைப்பாடு. அதிமுக கூட்டணியில் சேருவதா திமுக கூட்டணியில் சேருவதா என்பது அன்றைக்கு இருந்த சூழலை பொறுத்து நம்மை ஏற்றுக்கொள்கிற மனநிலையை பொறுத்தது. அந்த எதிர்கட்சியில் எந்த அளவுக்கு நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்கிற மனநிலையை பொறுத்தது. அது பற்றி நான் பலமுறை மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆகவே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டே அன்றைக்கு திமுகவுக்கு நெருக்கடி தரும் என்ற நிலையிலும் கூட மக்கள் பிரச்சனை தான் முதன்மையானது என்பதை முன்னிறுத்தி முடிவெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அப்படித்தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். எங்களுக்கு எந்த கால்குலேஷனும் கிடையாது, எந்த ஸ்பெகுலேஷனும் கிடையாது. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இதை எடுத்து இப்படி காய் நகர்த்தலாமா, அப்படி காய் நகர்த்தலாமா, இதெல்லாம் கிடையாது. இன்றைக்கு ஒரு கிராமத்திற்கு நான் போனால் ஒரு 100 பேர் ஓடி வந்து என்னை சந்திக்கிறார்கள் என்கிற போது இந்த 100 பேரில் குறைந்தது 30 பேர் அல்லது 40 பேர் குடிநோயாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களால் நிற்க முடியாமல் தடுமாறக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரும் இளைஞர்கள். இது எங்கே போய் முடியும்? இப்போது வருகிற தகவல்கள் எல்லாம் பள்ளி வளாகங்களிலும் கல்லூரி வளாகங்களிலும் மாணவிகள் பெண் குழந்தைகள் கூட சாக்லேட் கஞ்சா சாக்லேட் சாப்பிடுகிறார்கள் என்று தகவல் வருகிறது. கஞ்சாவில் இந்த சாக்லேட் செய்கிறார்கள். சாக்லேட் போட்டால் கூட அசைஞ்சி அதை சுவைக்கும் போது வாயில் ஒரு அசைவு தெரியும். அதுக்கு பதிலாக இப்போ ஸ்டிக்கர் வந்துருச்சு. போதை தரக்கூடிய ஸ்டிக்கர் நாக்கில் ஒட்டிக்கிட்ட அமைதியாக அப்படியே உட்காந்துக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் அதை வந்து அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேல் அன்னத்திலோ நாக்கிலோ ஒட்டி கொண்டு அப்படியே சும்மா உட்காந்துருக்கணும். அவன் போதையில் தான் இருக்கிறாங்கிறது வந்து எப்படி தெரியும்னா அப்படியே நிலக்குத்துற மாதிரியே உட்காந்துருப்பான்.
நார்மலாக இருக்க மாட்டான். வாத்தியார் பாடம் சொல்லிக்கிட்டு இருப்பார், அவன் ஒரே இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க உட்கார்ந்துருக்கிற முறையிலையும் பார்க்கிற பார்வையிலையும் வாத்தியார் கண்டுபிடிச்சிருவார். இன்னைக்கு ஸ்டிக்கர் வந்துருச்சு, கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. இது பெரும்பாலும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதிகளில் இது கிடைக்கிறது? சுண்டிச்சோறு வேணும்னா மீனவர் குப்பத்துக்கு போன்றான், நைலாப்பூருக்கு போன யாராவது சொல்றாங்களா? இல்லை. கஞ்சா வேணும், பிரவுன் சுகர் வேணும்னா எங்க? ஹவுசிங் போர்டு காலனி, தலித் காலனி எங்க இருக்குன்னு பாருன்றான். இது எப்படி நடக்கிறது? தண்ணி இயல்பா நடக்கிறதா? தயவுகூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். டாஸ்மாக் கடைகள் பெரும்பாலும் எந்த பகுதிகளில் இருக்கிறது? கஞ்சா எங்கே, கஞ்சா பொட்டலம் எங்கே கிடைக்கிறது? பிரவுன் சுகர் எங்கே கிடைக்கிறது? போதை பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு தாராளமான புழக்கத்திலே இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அதானிக்கு சொந்தமான விமான நிலையத்தில் பல ஆயிரம் கிலோ கஞ்சா கைப்பற்றப்படுகிறது. அது பார்லிமெண்ட்லயே பேசினாங்க, நானும் பேசினேன் லோக்சபாவில். ஒரு திட்டமிட்ட சதி இதன் பின்னால் இருக்கிறது, மறந்துவிடக் கூடாது. நீலாம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படாத, உயர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படாத, இவங்களை எப்படி காயடிக்கிறது? ரொம்ப வல்கரான ஒரு வார்த்தை தான், ஆனா இதை சொல்லித்தான் ஆகணும். வீரியம் இழக்க செய்வது. வளருகிற போதே இவர்களை இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு பழக்கப்படுத்துவது, இது ஒரு செயல் திட்டம். இது இப்படிதான் சிந்திப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சிந்திக்கிறார்கள். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்டில் ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும், சீட் ஷேர் இல்லை, பவர் ஷேர். இதுக்கு முன்னாடி தோன்றிய இயக்கங்கள் எல்லாம் அப்படி பேசினாங்களா எனக்கு தெரியாது, வரலாறு எனக்கு தெரியாது. பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி அதுலயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலா வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். ஓப்பனாருக்கு என்ன பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபஸ்ட்டு போய் உட்காந்து பேசும்போது ஏதோ ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலேன்னு முடித்தேன். அப்போ அழகிரியும் எழுத்தரும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த, தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம், ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நான் முதல்ல நெய்வேலி அம்பேத்கர் சிலையில மாலை போடும்போது சொன்ன முழக்கம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். நம்ம தேர்தல் அரசியல் அடியெடுத்து வச்சப்போ நெய்வேலிக்கு தோழர் அழைத்து கொண்டு போன போது அம்பேத்கர் சிலையில மாலை போட்டு விட்டு நான் மேலே நின்று முதல் முதலில் அங்கேதான் இந்த முழக்கத்தை வைத்தேன், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொடுக்கணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஜனநாயகத்தை கொடுக்கணும். அதிகாரம் தனி மனிதனுக்கு இல்லை, மக்களுக்கு, சமூக வாரியா மக்களுக்கு. இதையெல்லாம் சொல்லுகிற துணிச்சலை பெற்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
எங்களை புரிஞ்சுக்கணும்னா இந்த வரலாறெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா சராசரி ஆளை பார்க்குற மாதிரி எங்களை வந்து சும்மா சோசியல் மீடியா கிடைச்சிருச்சுன்னு எவனோ கூப்பிட்றான் அப்படிங்கிறதுக்காக எதையாவது போட்டுக்கிட்டு பேசக்கூடாது. இல்லைன்னா அவங்க தான் பேசி வராங்க. அது சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க சராசரியாக பேசுனா இந்த வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. யாரும் வரலாறுலாம் பார்க்கறது கிடையாது. பேட்டிக்கு முன்னால் என்ன பேசணும், பேட்டிக்கு பின்னால் என்ன பேசணும், ஒரு கிளிப்பிங் மட்டும் வரும், ஒரு ஒரு நிமிஷம் ரீல்ஸ் மட்டும் வரும். இப்போ ரீல் விடுறான்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ ரீல் விடுறாங்க நிறையா. அந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம்னா ஒரு கார்டு போடுவான் எவனாவது ஒருத்தன் இதை புறவோக்குன்ற மாதிரி, அந்த கார்டு மட்டும் படிப்பான். அது மட்டும் வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு டிபேட் ஓடும். என்னென்ன யூகம் பண்ண முடியுமோ எல்லா யூகங்களையும் இதெல்லாம் அப்படி கணக்கு போட்டு செய்கிறாங்க. இப்போ நமக்கு அது தோணிருக்கவே தோணியிருக்காது. அப்போ நம்ம அவங்க இன்னொரு பக்கம் நம்மளை வந்து பயங்கரமாக கணக்கு போடுற ஆள் போடுறதுக்கு ராஜதந்திரி போடுறதுக்கு அப்படின்னு ஒரு பக்கம், இன்னும் சில பேர் இவர் வந்து ரொம்ப சராசரியாக இப்படி கணக்கு போட்டு காய் நகர்த்துறாரு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன், இதை எலெக்ஷனோட முடிச்சு போடாதீங்க. இது பொதுமக்களுடைய பிரச்சனை, இது தேசத்துக்கான பிரச்சனை, இது மக்களுக்கான பிரச்சனை. அப்போ அதிமுக வந்தால் வரலாமா? தாராளமாக வரலாம். இதில் என்ன இருக்குது? காவிரி நீர் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றும் சேர்ந்து நிற்கக்கூடாதா சொல்கிறோமா இல்லையா? ஈழத்தமிழர் பிரச்சனைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம்னு சொல்கிறோமா இல்லையா? தோழர்களே, இதை நான் விளக்கி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், நீங்கள் கூட இந்த மாதிரி தவறான திரிபுவாதங்களை நம்பிவிடக்கூடாது என்கிற நிலையிலிருந்து தான் நான் சொல்லுகிறேன். ஏதோ அண்ணன் கால்குலேட் பண்ணி செய்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அப்படிலாம் கால்குலேட் பண்ணலாம் தெரியாது. ஆனால் எது வந்தாலும் எதிர்கொள்ளுகிற துணிச்சல் உண்டு, அதை நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், இமயம் போல் தடைவரினும் எகிரிப்பாய். விடுதலை சிறுத்தைகளின் முழக்கங்களை ஒண்ணு, எதனையும் எதிர்கொள்ள இரு விழிப்பாய், இமயம் போல் தடைவரினும் எகிரிப்பாய். நாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இது வந்து 100% ஜெனியூன், நேர்மை தவறாத ஒரு நிலைப்பாடு. மக்கள் நலன், தேச நலன் என்பதை கருத்தில் கொண்டு நாம் எடுத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு. இதுக்கு யார் என்ன வேணாலும் கண்ணு வைக்கட்டும், மூக்கு வைக்கட்டும், காது வைக்கட்டும், எப்படி வேணாலும் பேசட்டும். நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக இருந்தால்தான் தீவிரமாக களமாட முடியும், பணியாற்ற முடியும். தொடர் சிந்தனை செல்வன் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கூட இருக்கிற முன்னணி தலைவர்களாக யாராக இருந்தாலும் சரி, நமக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்தும் ஒருமித்த சிந்தனையும் இருக்கிற போதுதான் நாம் வேகமாக இயங்க முடியும். வண்டி ஓட்டக்கூடிய டிரைவருக்கும் அந்த வண்டியில் இருக்கிற என்ஜினுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது. என்ஜின் என்ன வேகத்தில் போகுதோ அதே வேகத்தில் டிரைவர் மனசும் போகணும். அவன் மனசு அந்த 123 தகுந்த மாதிரி அவன் மைண்டும் இருக்கணும். 125 போதுனா 125 அவன் மைண்டு தயாராகணும். 130 அவன் மைண்டு தயாராகணும். வண்டி 130 போய் இவன் 100 இருந்தான்னாக்கா டக்குனு ஆக்சிடென்ட் ஆகிடும். டிரைவருடைய மைண்ட் செட்டும் என்ஜினுடைய வேகமும் ஒரே வேவ்லெங்கில் இருக்கணும். அந்த மாதிரி தான் இயக்கமும் தலைமையும். திருந்தாவளவன் 150 போறான்னா நீங்கள் 150 வரதுக்கு தயாராகிறோம். அப்படி இணையணும். அந்த அலைவேகம் வேவ் லெங்க் சிமிலாரிட்டி இருக்கணும், இல்லைன்னா முடியாது. ஆளாளுக்கு ஒன்று சோசியல் மீடியாவில் எழுதுறதுனால நாம் ஏதாவது ஒன்று ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது, கிடையாது. எலெக்ஷன் வேலையை எலெக்ஷன் நேரத்தில் பார்த்துக்கணும். எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் எலெக்ஷனில் தோற்று போன காலத்திலும் நாம் ஓய்வாக இருந்ததில்லை, முடங்கி போனதில்லை. 2006 பிறகு நமக்கு வந்து எம்எல்ஏவே கிடையாது, எம்பியும் கிடையாது. 2011 தோற்று போனோம், 2016 தோற்று போனோம். 10 எதுவுமே இல்லை. 2021 தான் இன்னைக்கு 4 வந்திருக்கிறோம். தேர்தல் அரசியலில் வெற்றி வரலாம், தோல்வி வரலாம்,
எம்எல்ஏக்கள் இருக்கலாம், எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், சட்டமன்றத்தில் இருந்தாலும் சிந்தனை செல்வன் அதைத்தான் பேசுவார், போராட்ட களமாக இருந்தாலும் சிந்தனை செல்வன் அதைத்தான் பேசுவார். அதுதானே நம்முடைய அரசியல். நேற்றைய கூட்டத்தில் நான் சொன்னதை போல, நாம் தேர்தல் அல்லாத காலத்தில் ஒரு முழுமையான அம்பேத்கர் இயக்கமாகவும் பெரியார் இயக்கமாகவும் தான் செயல்பட்டுக் கொண்டிருப்போம். அருமை தோழர்களே, இதை இந்த கோரிக்கையை நாம் வைப்பதற்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்று, ஒவ்வொரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிநபரும் உடல் நலத்தால் பாதிக்கப்பட்டு அவன் குடும்பத்திற்கு சுமையாக மாறுகிறான். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கவனமா நீங்க கேட்கணும். உன் வீட்டு கணவனோ அல்லது மகனோ அல்லது தம்பியோ ஒரு சொந்தக்காரன் எவனோ மாமனோ மச்சானோ யாரோ அவன் குடிக்கிறான் என்றால், அவன் உடல்நலம் பாதிக்கப்படுவதன் மூலம் அவன் முழுமையாக செயலிழந்து அவன் குடும்பத்திற்கே பாரமாக மாறிவிடுகிறான். அவனை எப்படி டீல் பண்றதுனே தெரியாது. ஃபேமிலி பெரிய சிக்கலப்பு. இரண்டாவது, இளைஞர்கள் இளம் வயதிலேயே இப்படி குடிநோயாளிகளாக மாறி இந்த தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை எந்த இந்த ஆங்கிள் யாரும் பேசுறதில்லை. இந்த ஆங்கிள் யாரும் பேசுறதில்லை. இண்டிவிஜுவலா உனக்கு வந்து உயிருக்கு கேடு, நீ வந்து அது நஞ்சிரு, அது இறந்து போயிடும் அப்படிங்கிறது எல்லாரும் பேசுவோம். உங்க மருத்துவர் அவர்கள் கூட அது ரொம்ப ஆழமா எனக்கு எடுத்து சொன்னார். இது வந்து பொதுவா எல்லாரும் சொல்லக்கூடிய, ஃபர்ஸ்ட் லிவர் டேமேஜ் ஆகும், அப்புறம் ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கப்படும், புற்றுநோய் வரையிலும் கொண்டு போய் விட்டுடும். கல்லீரல் தான் செரிமானத்திற்கான மிக முக்கியமான ஒரு உறுப்பு. மஞ்சள் காமாலையெல்லாம் வருது இல்லையா, கல்லீரல் பாதிக்கப்பட்டு தான் வர்றது. ஜாண்டைஸ், ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்வார்கள் மெடிக்கல் டெர்மினாலஜி. ஒரு கிருமி லிவர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வயிறு சூளாம் வயிறு மாதிரி இப்படி உப்பியும் வயிறு, உடம்பு எல்லாம் போயிடும், வயிறு மட்டும் உப்பிக்கிட்டு இருக்கும். தனி மனிதனுடைய உடல் நலம் பாதிக்கப்படும், உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும், அதன் பிறகு அவன் செயலிழந்து போகிறார், பேலன்ஸ் இல்லாமல் போயிடும், ஒரு சைக்காட்டிக்கா மாறிடுறான், மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஆயிடுறான், சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பான், அடிக்ட் ஆயிடுறான், அதை குடிக்காம அவனால இருக்க முடியாது. இப்படி இளைஞர்கள் ஊருக்கு 10 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் ஒட்டுமொத்த தேசத்தில் எத்தனை லட்சம் பேர் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கோடிக்கணக்கிலே நம்முடைய அறிக்கையிலே அன்றைக்கு நான் வெளியிட்டதில் அறிக்கையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கிலே பாதிக்கப்படுகிறார்கள். இது யாருக்கு பாதிப்பு? ஒரு தேசத்திற்கு பாதிப்பு. தேசத்திற்கான மனித வளம் பாழாகிறது. நேற்றைக்கு அந்த உவமையை சொல்லக்கூடாது நானும் சொன்னேன். என்ன சொன்னா, அம்பேத்கருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருந்தால், யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி ஒரு கேடான பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் இவ்வளவு பெரிய மாமேதை நமக்கு கிடைத்திருப்பாரா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த மாமேதையை நாம் 13-14 வயதிலேயே இழந்திருந்தால் அது தேசத்திற்கான பெரிய இழப்பு தானே. யோசிச்சு பாருங்க, நம்மள மாதிரி சராசரி ஆள் குடி பழக்கத்துக்கு ஆளாகி செத்து போறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம எந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் வருவான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. பண்டிதர் மாதிரி ஒரு பிள்ளை அவருடைய குடும்பத்தில் பிறக்குன்னு அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அம்பேத்கர் என்கிற ஒரு மாமேதை பிறப்பார்னு அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்குமா? அதுவும் 14வது குழந்தை. அவங்க 12 நிறுத்திருந்தான் அம்பேத்கர் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். அப்ப குடும்ப கட்டுப்பாடு கிடைச்சி இருந்துருந்துச்சுன்னா 4-3 குழந்தையோட 2 குழந்தையோட நிறுத்திருப்பாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதன் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். அப்போ ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள, சாதாரணமான ஒரு குடும்பத்துக்குள்ள கூலி வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு, தாய் தந்தைக்கு பிறக்கிற பிள்ளை எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள
சக்தியாக பரிணமிக்கிறார்கள். அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தலைமுறை தலைமுறையாய் பெண்களுக்கு கல்வியை மறுத்தார்கள், அதிகாரத்தை மறுத்தார்கள். இப்போது இடஒதுக்கீடு, சமூக நீதி என்கிற அடிப்படையிலே பெண்களும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் வரையில் வருகிறார்கள். இப்போது ஒவ்வொரு முறை தேர்தலிலும் தேர்வு வருகிற போதும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள். யோசித்து பாருங்கள், ரெண்டு மூணு தலைமுறை தான் பெண்களுக்கு கல்வி கொடுக்க, ஒரு நாலஞ்சு தலைமுறையில் தான் இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இது தலைமுறை தலைமுறையாக பெண்கள் படித்து வந்திருந்தால் பெண்களில் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க சக்திகள் உருவாகி இருப்பார்கள். மனித வளம் என்பது எவாலுவேட் பண்ண முடியாது. இந்த பாறையை உடைச்சா எவ்வளவு கிரானைட் கல் எடுக்க முடியும்னு ஒருத்தனால எஸ்டிமேட் பண்ண முடியும், வேல்யூவேஷன் பண்ண முடியும், மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு சுரங்கத்தை தோண்டினால் எவ்வளவு அவரிடத்திற்கு இங்கே நிலக்கரி இருக்கிறது, வெட்டி எடுக்க முடியும், இது எவ்வளவு செலவாகும், எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை முன்கூட்டியே ஒருவனால் எவாலுவேட் பண்ண முடியும், மதிப்பீடு செய்ய முடியும். ஆனால் மனித வளம் எத்தகையது என்பதை யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. எந்த குடும்பத்திலிருந்து எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன் பிறப்பான் என்பது தெரியாது. திருவள்ளுவர் இப்படிப்பட்ட பெரிய ஆற்றல் உள்ளவராக இருப்பார் என்று திருவள்ளுவரின் தந்தை தாய்க்கு தெரிந்திருக்காது. மகான் புத்தன் அவருடைய குடும்பத்தில் தோன்றிய போது அவருடைய அப்பாவும் அம்மாவும் சராசரியாக என்ன நினைத்தார்கள் என்றால், நமக்கு பின்னாலே ஒரு அரசனா இருக்கும், இந்த நாட்டை ஆளணும் என்றுதான் அவருடைய தந்தை விரும்பினார். அவ்வளவுதான், அவர் அப்படி இருந்திருந்தா அவர் வரலாறுல எவனாவது எழுதி வச்சுட்டு போவான், இப்படி ஒரு ஆள் இருந்தார், அவ்வளவுதான், தெரிஞ்சிருக்காரு. ஆனால் அவரிடம் இருந்த அந்த ஒளிவட்டம், அறிவொளி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. எப்படி சூரியனுடைய ஒளி உலகம் முழுவதும் பரவி இருக்கிறதோ அப்படி மகான் புத்தனுடைய அறிவொளி அவர் மறைந்து 2500 ஆண்டுகளுக்கு பிறகும் வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தார். அரச குடும்பமா இருந்தாலும் சராசரி குடும்பம் தான், சராசரி குடும்பத்திலே பிறந்தார். ஆகவே மனித வளத்தை எவாலுவேட் பண்ண முடியாது, மதிப்பீடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனித வளம் பாழாகிறது. எதனால்? மது பழக்கத்தால், போதை பழக்கத்தால், போதை பொருள்கள் பழக்கத்தால். போதை பொருள்னா புகையிலை போதை பொருள் தான். பீடி சிகரெட்லாம் ஏதோ சில பேர் அதை ஸ்டைலாக நினைச்சிட்டு பழகிட்டு இப்போ அதில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன். அவர் கையில் அப்படி 555 வச்சிருந்தா அவர் ரொம்ப கெத்துன்னு அவருக்கு ஒரு யாரோ ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டான். கால் மேல கால் போட்டு சிகரெட்டு குடிச்சா அவர் வந்து பெரிய ஆள். அது வந்து அவன் புற்றுநோயை அவனே சுவாசிக்கிறான்னு அர்த்தம். அவ்வளவு கொடிய நஞ்சு. அதுதான் மருத்துவர் சிவராமன் அவர்கள் சொன்னார். அரசாங்கம் வந்து புகையிலையை பற்றி சொல்லுகிற போது உயிரை கொல்லும் என்று சொல்லுகிறார்கள். Tobacco is killing அப்படின்னு சொல்றான், ஆளை கொல்லும். Liquor is injurious to the health, அது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்னு எழுதுறான். அதுவும் கொல்லும் தானே எழுதணும், அது கொல்லுதா இல்லையா? எவ்வளவு பேர் 30-35 வயசுல சேர்த்து போறான்? கள்ளச்சாராயம் குடிக்காம நல்ல சாராயம் குடிக்கிறவனே 40 வயசுல சேர்த்து போறான். அப்படின்னா அது வந்து பாய்சனா இல்லையா? பாய்சன். ஆல்கஹால் என்பது ஒரு நஞ்சு. முதல்ல அதை பதிவு செய்யணும். உங்களுக்கே சொல்றேன், நான் ஒவ்வொரு மாநாட்டுக்கு வருகிற போதும் குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவரை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். அதை மீறி வெள்ளுஞ்சனநாயக மாநாட்டுக்கு வந்த ஒரு பையன், கடலூர் மாவட்டம் வில்லியநல்லூர், அவன் குடிக்கலன்னு சொல்கிறாங்க, தூக்கத்தில் தான் போய் விட்டான்றாங்க, என்னன்னு தெரியல. சில பேர் குடிச்சிட்டு தான் வந்தான் அப்படின்றாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்து! 20-30 பேர் வண்டியில் நம்பி உட்கார்ந்துருக்கிறான், ஒரு டிரைவர் குடிச்சிட்டு ஓட்டுறான்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து! இந்த மாநாட்டுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி ஓட்டுறதுக்கு யாரோ ஒருத்தனை டிரைவரை பிடிச்சிட்டோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டிரைவர் வரும்போது வாயை ஊதி காட்ட சொல்லணும், அவனை வாயை ஊதுறா. ஏன்னா உங்க லைஃப் அதில் இருக்கு, நீங்க அழைச்சிட்டு போற ஒவ்வொருத்தருடைய உயிரும் அதில் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கவனம்.
நானே வண்டி ஓட்டுவேன் செல்ஃப் டிரைவிங் அப்படின்னு சில பேர் வந்து அதெல்லாம் அந்த முயற்சியை எடுக்கக்கூடாது. நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவர் கூட இருக்கணும், அவன் குடிக்காதவனாக இருக்கணும். மாநாடுகளுக்கு வர்ற நேரத்தில் ஒரு போட்டி வரும், அவனை முஞ்சி நான் போகணும், என்னென்ன முஞ்சி நீ போகணும் அப்படின்னு வண்டிகளை உட்காந்துருக்குன்னு வந்து இந்த குடிச்சிட்டு வரவன் குடிக்காத டிரைவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏய் வண்டியை வேகமாக ஓட்டு வேகமாக ஓட்டு, அவன் நம்மளை மிஞ்சி போகிறான் பாரு, அவனை ஓவர்டேக் பண்ணி இவன் குடிச்சிட்டு போகிறவன் குடிக்காத வர்ற டிரைவரையே தொல்லை பண்ணுவான், வேறு வழி இல்லாமல் அவன் ஓட்டி போய் எங்கேயாவது போயிடும். மண்ணுரிமை மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த மாநாட்டில் ஆற்றிய உரை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உரை. திருமாவளவனை எல்லோரும் இங்கே தளபதி என்று சொன்னார்கள். நான் சொல்லுகிறேன், திருமாவளவன் வெறும் கேப்டன் அல்ல, மேஜர் ஜெனரல் என்று சொன்னார். அவர் சொன்னதை மறுபடியும் சிந்தித்து அசை போட்டு பார்த்து மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. மாநாடு முடிந்த சில நிமிடங்களில் ஒரு கோர விபத்து, கொடூரமான விபத்து. ஒரே விபத்தில் 9 பேர் பலியானார்கள். ஒரே ஊரை சார்ந்தவர்கள். எவ்வளவு பெரிய கொடுமை அது! வேகமா போய் அடிச்சு ஸ்பாட்லேயே 7 பேர் அவுட்டு, 2 பேர் அப்புறம் பொழைச்சுக்கிட்டாங்க. 7 பேர் பலி. வில்லியநல்லூரில் அப்படி, கடலூர் மாவட்டத்துக்கார மாநாடு நல்ல வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் தகவல் வருது, வேப்பூரை தாண்டி போன வண்டி எதிரில் வந்தவன் தாறுமாறாக ஓட்டிட்டு வந்து விட்டுட்டான், எதிரில் வந்தவன் மோதிட்டான் அப்படின்னாங்க. இந்த இடத்துல 7-8 பேர் சாப்பிடும். தொடர்களே, குடிப்பழக்கம் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆகவே இந்திய அளவில், தனிநபர் அளவிலே உடல்நலம் கெடுகிறது, குடும்பத்திற்கு சுமை. இந்திய அளவிலே தேசத்திற்கு மிகப்பெரிய மனித வள இழப்பு. இந்த இரண்டு காரணங்களை மையப்படுத்திதான் தேசிய பார்வையோடு இதை நாம் அணுகுகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு நாம் விடுக்கிற வேண்டுகோள், படிப்படியாக வேணும், அரசு மதுபான கடைகளை மூடி வரலாற்றில் நல்ல பெயரை எடுத்து நிலையான வெற்றியை நீங்கள் பெறுங்கள். வாழ்த்துகிறோம். டிஎம்கேவுக்கு நான் சொல்றேன், நீங்க மட்டும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால அரசு மதுபான கடைகளை மூடினீங்கன்னா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும். மதுபான கடைகளை மூடினால், இஃப் அப்படின்னு தான் போட்டு சொல்றேன், மதுபான கடைகளை மூடினால் அவ்வளவு பெண்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு பெரிய ரெவல்யூஷனாக மாறும். இவ்வளவு பெரிய துணிச்சலான முடிவை வந்து இவங்க எடுத்தாங்க, அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நல்லதாக போய் முடியும். உங்களுக்கு என்ன லாபம்? திமுக ஆட்சி வந்துட்டா மதுபான கடைகளை மூடுவதே எங்களுக்கு வெற்றி தான். அதை விட வேற என்ன எங்களுக்கு வேணும்? மதுபான கடைகளை விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டத்தால் மூடியது அரசு என்றால், அடுத்தடுத்து வருகிற தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளைத்தான் மக்கள் வரவேற்பார்கள். அதை விட வேற என்ன வெற்றி வேணும்? எனவே அருமை தோழர்களே, ஆர்டிகிள் 47 இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் நேஷனல் லெவலில் பேசுறாரு இவரு அப்படின்னு ஒரு தலைவர் பேசுறாரு. ஸ்டாலினை வந்து விமர்சிக்க இவர் தயங்குறாரா, இவர் தாங்கி பிடிக்கிறாரா? கிடையாது. அப்படின்னா இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் அந்த தயக்கம் இருந்தா, அப்படி ஒரு நெருடல் இருந்தா இந்த முடிவே எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும் மூடினால், ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும், கர்நாடகாவில் இருக்கும், பாண்டிச்சேரியில் இருக்கும், தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்குமா? இந்தியா முழுவதும் இதை ஏன் ஒரு தேசிய கொள்கையாக எடுக்கக்கூடாது? இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் கான்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் எழுதினார் அரசமைப்பு சட்டம்னு மட்டும் தெரிஞ்சால் போதாது, எங்கள் தலைவர் எழுதின சட்டம் அப்படின்னு பெருமை கொண்டால் மட்டும் போதாது, அந்த சட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு முடிஞ்ச அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒரு பார்ட் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு கான்ஸ்டியூஷன்ல தனித்தனி பகுதி இருக்கு. அதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஒரு பார்ட் இருக்குது, ஒரு பகுதி. அதுல ஆர்டிகிள் 44 என்ன சொல்லுதுன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு பத்தி சொல்லுது, ஸ்டேட் பாலிசி தான். அதை காரணம் காட்டி பிஜேபி அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திலேயே யூனிஃபார்ம் சிவில் கோடு உருவாக்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் அதை கையில் எடுத்துக்கிட்டு சட்டம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்னன்னா, முஸ்லீமுக்கு தனி சட்டம் இருக்கல, ஷரியத் அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சட்டம் இருக்கணும், உனக்கு மட்டும் என்ன தனி சட்டம், நாங்கள்லாம் விவாகரத்து பண்ணோம்னா கோர்ட்டுக்கு போய் அரசக்கணக்கில் அடைய வேண்டியிருக்கு, நீ விவாகரத்து பண்ணா தலாக் தலாக் தலாக்னு சொன்னால் விவாகரத்து ஆயிடுது, அப்ப என்ன உனக்கு தனி சட்டம் எனக்கு தனி சட்டம், அப்ப முஸ்லீம்களுக்கு இங்க வந்து ஸ்பெஷல் ஒரு சிறப்பு உரிமை இருக்கிறதா அப்படின்னு சில பேர் அறிவாளிகள் விவாதிக்கிறார்கள். எல்லா மதத்துக்கும் பர்சனல் லா இருக்கு, தனியா இந்து மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, இந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் தான் பர்சனல் லான்னு பேர். கிறிஸ்டியன் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் பர்சனல் லா. அப்படி முஸ்லீம்களுக்கு ஷரியத் சட்டம் இருக்கு, அவங்களுக்கான பர்சனல் லா. முஸ்லீம்களுக்கு இப்படி இருக்குன்னு தூண்டிவிட்டா இந்துக்கள்லாம் அப்படியா, இப்ப நாங்க எங்களுக்கு வேண்டாமான்னு இந்து உணர்வு வந்துருமா, இந்து உணர்வு வந்தா இந்துக்கள் கன்சால்டேட் ஆயிருவாங்க, இந்துக்கள் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு அந்த ஓட்டெல்லாம் நமக்கு வந்துடும், இதுதான் பிஜேபி கணக்கு, இந்து பெரும்பான்மை வாதம். அதுக்கு தான் நாங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரோம், எல்லாத்துக்கும் மதம் தான் வேண்டாம், ஒரே சட்டம் தான் எல்லாருக்கும். அம்பேத்கர் இந்துக்களுக்குள்ள ஒரே சட்டம் கொண்டு வந்தார், அதை வந்து தோக்கடிச்சிட்டாங்க, கோட் ஆஃப் இந்து பில். பிராமணரும் இந்து, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலித்து இந்துனா இந்துக்களுக்கு ஒரே மாதிரி தானே திருமணம் நடக்கணும், இந்துக்கள் ஒரே மாதிரி தானே தாலி கட்டணும், இந்துக்கள் கட்டுற தாலி ஒரே மாதிரி தானே இருக்கணும், இந்துக்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி தாலியை கட்டுறாங்களா, தாலியில எத்தனை வித்தியாசம் இருக்குது, தாலியை பார்த்து அவங்க என்ன குளம் கோத்திரம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கருவுமணியை போடுறவங்க ஒரு குளம், மஞ்சள் கயிறு கட்டுறவங்க ஒரு குளம், அதுலேயே தாலியில பல விதமா இருக்குது, நாமம் போட்டது இருக்கும், பட்டை போட்டது இருக்கும், ரெண்டு முகம் வச்சது இருக்கும், ஒரு முகம் வச்சது இருக்கும். இந்த கல்யாணம் பண்ணி பண்ணி அதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான், ஆயிரக்கணக்கான கல்யாணங்களை பண்ணும்போது இந்த தாலியை வாங்கி வாங்கி பார்ப்பேன் நான், இவங்க எப்படி போடுறாங்கன்னு. சில பேர் சிலுவை போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஹார்ட் ஆர்ட் ஆர்ட் போட்டிருப்பாங்க, அதில் சிலுவை வேற போட்டிருப்பாங்க. இப்போ இந்து சமூகத்தில் எத்தனை வகையான தாலி இருக்கு. இப்போ அம்பேத்கர் சொன்னார் எல்லாரும் இந்து தானே, ஒரே மாதிரி ஈமச் சடங்கு பண்ணு, ஒரே மாதிரி கல்யாணம் சடங்கு பண்ணு, ஆணுக்கு சொத்துரிமைன்னா பெண்ணுக்கு சொத்துரிமை கொடு, உனக்கு மூணு பிள்ளை ரெண்டு ஆணு ஒரு பொண்ணுன்னா மூணு பேருக்கு சமமாக சொத்தை பிரித்து கொடு, நாலு ஆடு இருக்குன்னா அதை மூணு பேருக்கு பிரித்து கொடு, ஒரு மூணு ஆட்டுக்குட்டி கொடு, ஒரு ஆட்டுக்குட்டியை விற்று மூணு பேருக்கும் போயிடுவேன் பணத்தை கொடு. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் சீர்வரிசை எடுத்து கொடுக்குறேன், நான் நகை நட்டு எடுத்து கொடுக்குறேன், நான் வரதட்சணை கொடுக்கலாம் வேண்டாம், சொத்து என்னவோ சமமாக பிரித்து கொடு. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்ன சட்டம் கோட் ஆஃப் இந்து பில், அது யூனிஃபார்ம் சிவில் கோடு. அது ஒரே மதத்திற்குள்ளே யூனிஃபார்ம் சிவில் கோடு என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், அதை ஏத்துக்க மாட்டான். முஸ்லீம்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இருக்குது, எங்களுக்கு என்ன சட்டமோ அதுதான் உனக்கும், அதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அவங்க சொல்றது. அப்ப ஆர்டிகல் 44 சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கையில் எடுத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள், இந்திய ஆட்சியாளர்கள், இந்திய ஒன்றிய அரசில் அமர்ந்திருக்கிற ஆட்சியாளர்கள் ஆர்டிகல் 47 சொல்லுது, படிப்படியா நீ வந்து ஒரு பாலிசியை கொண்டு வந்து கடைகளை மூடுன்னு. ஏன் அதை இந்திய ஒன்றிய அரசாங்கம் எடுக்கலை? இதை நாம் கேட்டால் நாம் திமுகவை விமர்சிப்பதற்கு பயந்துக்கிட்டு பிஜேபி பக்கம் டைவர்ட் பண்ணுறோம்னு விமர்சிக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து வெறும் திமுக அதிமுக பிரச்சனை அல்ல, இது நேஷனல் ஃபினாமினா. எப்படி சாதி ஒழிப்புக்கு ஒரு தேசிய பார்வை தேவையோ, அப்படி மது ஒழிப்புக்கு ஒரு தேசிய பார்வை தேவை.
சாதி ஒழிப்பு லோக்கலாக பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நாங்கள் சாதி ஒழிச்சிருவோம்னா ஒழிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு தேசிய பார்வை, ஒரு தேசிய அணுகுமுறை தேவைப்படுகிறது, ஒரு நேஷனல் அப்ரோச் தேவைப்படுகிறது, ஒரு நேஷனல் பர்செப்ஷன் தேவைப்படுகிறது. ஆகவே மதுவை ஒழிக்கணும்னா இந்திய அரசாங்கமே ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே ரெண்டு முக்கியமான விஷயங்கள், தனிநபர் பாதிப்பு என்பது ஒருபுறம், அது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கிறது, இந்திய அளவில் மனித வளம் பாழாகிறது. எனவே நாம் இதை வலியுறுத்துகிறோம். அதற்கு நிறைய பிரிசிடென்ட்ஸ்லாம் இருக்குது, முன் நிகழ்வுகள் இருக்கின்றன. என்னன்னா 1954 ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம், மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம், 50 எடுத்துக்கிட்டா 55, ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒரு திட்டத்தை அவங்க தீட்டுறாங்க. அதுல வந்து மதுவிலக்கு கொள்கையை ஒரு கோட்பாடாக அரசு ஏற்றுக்கொள்கிறது. காங்கிரஸ் தான் காங்கிரஸ் என்ன, இப்ப காந்தியுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு, காந்தி மதுவிலக்கு வலியுறுத்தினார். அப்போ அவங்க இதுக்குன்னு ஒரு கமிட்டியே போட்டாங்க, ஒரு கமிஷன், ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஒரு தலைமையில், ஸ்ரீமன் நாராயணன். அந்த கமிட்டி ஒரு அறிக்கையை தந்தது, அந்த அறிக்கை சில பரிந்துரைகளை தந்தது. அந்த பரிந்துரைகளை அன்றைக்கு நடைமுறைப்படுத்தாமல் விட்டு விட்டார்கள். அவன் காலக்கெடுவு கொடுக்குறான், 1955 கொடுக்குற அந்த அறிக்கை. அது என்ன சொல்றான், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நீ சட்டம் கொண்டு வாங்கிறான், சட்டம் கொண்டு வரன்னு உறுதி கொடு, மாநில அரசுகள் ஒன்றுன்னா நாங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறோன்னு சொல்லு. நம்ம கட்ட மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் தெளிவான ஒரு கால வரையறையை அறிவிக்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் தெளிவான கால வரையறையை, இந்த தேதிக்குள்ள நாங்கள் வந்து மதுவிலக்க நடைமுறைப்படுத்துவோம் ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுங்கிறான். அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குது. அதிலிருந்து மதுவிலக்கு கொள்கையை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது பரிந்துரை, முதலில் மாநில அரசுகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அறிவிக்க வேண்டும். ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் சொல்லணும், இந்த வருஷம் கடைசிக்குள்ள 55 சொல்றாங்க, இது 55 செப்டம்பர் 10 இப்ப செப்டம்பர் 12 இன்னைக்கு தேதி, 1955 இதே மாசத்துல 10 அந்த கமிஷன் ரிப்போர்ட். அதுல ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 55 இறுதினா டிசம்பருக்குள்ள நாங்கெல்லாம் அந்த மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. ஒன்றிய அரசின் மதுவிலக்கு திட்டங்களுக்கு முழுமையாக அவை ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஒன்றிய அரசானது மக்களுக்கு இது பற்றிய கல்வியை ஊட்டுவதன் மூலமாக மதுவிலக்கை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும். 1958 ஏப்ரல் 1 முதல் தேசிய அளவில் இதற்கென சட்டம் ஒன்று இயற்றப்பட்டு அது அனைத்து மாநில சட்டமன்றங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். திருமாவளவனை பார்த்து நீ ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்காம மோடியை எதிர்த்து கேள்வி கேட்கிறன்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால சொல்றோம். ரெக்கமெண்டேஷன்ஸ் 1955, இந்த ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி சொன்னது, இதுவரை மதுவிலக்கு கொள்கையை ஏற்காத மாநில அரசுகள் 1956 ஏப்ரல் 1 முதல் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு ஊழியர்கள் நடத்தை விதிமுறைகளில் மது அருந்துவதில்லை என்பதை கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வாத்தியாரங்களே குடிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு போறாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க நிறைய பேர் குடிச்சிட்டு போறாங்க.